ஸோ இந்த தோசையோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெரிய தோசை 50 ருபீஸ் தான். அதுக்கு நல்லா வந்து சட்னியும் வந்து ரெண்டு வெரைட்டி சட்னி அண்ட் சாம்பார் எல்லாமே கொடுத்துட்றாங்க. நான் பார்த்த வரைக்கும் இங்கே இருக்கிற பிரேக்ஃபாஸ்ட்டோட ரேட் எல்லாமே 45 ருபீஸ் அண்ட் பூரி பார்த்தீங்கன்னா 3 பூரி வந்து 45 ருபீஸ் தான். அதுவும் இந்த மெயின் ஏரியாவில் ஒரு ஏசி ஹோட்டலில் இந்த மாதிரி கிடைக்குதுன்னா கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். என்னடா காலையிலேயே சமோசா ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்ப்பீங்க. இது வந்து இங்கே வந்து ஸ்பெஷல் ஸோ முறுமுறு சமோசா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து போடுறாங்க. இது உள்ளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆனியன் கேரட் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பா இட்லியோட சைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸாக தான் இருக்குது. ஸோ நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இட்லி. சென்னை சூளைமேட்டில் 3 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு சம்மர் கேம்ப் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சம்மர் கேம்ப்ல ஃபன் கேம்ஸ் வெடிக் மேக்ஸ் செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ட்ரைனிங்னு ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க. May 5th ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் குழந்தையும் இதில் கலந்துக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலா கண்ணன் வ்ளாக். இன்னைக்கு வந்து நான் காலையிலேயே நியூஸ் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்து ஹோட்டல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட் கோர்ட் அப்படின்ற ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து என்னன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரொம்ப வந்து பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸில் வந்து கிடைக்குது. 25 ருபீஸ்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன ரேட்டில் இருக்குது, நாம் இதெல்லாம் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்றத உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஹோட்டல் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா c.i.t. நகர் சிக்னல் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு கார்னரில் வந்து ஹுண்டாய் ஷோரூம் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டே வந்து இந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த ஹோட்டல் நேமு. ஓ ஈஸியான லேண்ட்மார்க் தான். கருப்பட்டி இல்லைன்னு ஓகே, நம்ம வந்து உள்ளே வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததும் எனக்கு நேரடியாக டிஃபனுக்கு போகாமல் நான் வந்து ஃபஸ்ட்டு கருப்பட்டி டீ காஃபி இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதனால் கருப்பட்டி டீ வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதை நம்ம சாப்பிட்டுட்டு தான் அடுத்த டிஃபனுக்குள்ளே போகிறேன். இப்போ நீங்கள் மினி டிஃபன் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? ஓகே இதுவும் வைங்க. அந்த ரெண்டு இட்லி இருக்குல்ல அதுவும் ஒன்று வைங்க. அப்புறம் ஆப்பம் வடகறி செட்டு ஒன்று, அது ஒன்று. இவனுக்கு தோசை தனியாக, பிளைன் தோசை. கருப்பட்டி வந்து ஆக்சுவலாக இந்த இதில் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வாங்கி ஊற்றிக்கிறேன். ஓகே ஆ, இப்போ தான் அந்த கருப்பட்டியோட மனமோடு வந்து கிடச்சிருக்கு. வெரி நைஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மினி பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மசால் தோசை அண்ட் வந்து பொங்கல், ஒரு வடை, ஒரு இட்லி அண்ட் வந்து புதினா சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், அதுக்கப்புறம் வந்து கேசரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் தான். ஸோ 60 ருபீஸ்க்கு ஒரு மினி பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணிக்கேன். அண்ட் 25 ருபீஸ்க்கு வந்து இட்லி வருது. ஸோ இதோட பார்த்திங்கன்னா ஒரு காஃபியும் வருது. காஃபி ஆர் டீ நம்மளுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து 60 ருபீஸ் தான். அப்புறம் ஆப்பம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம அதெல்லாம் அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசால் தோசையிலேருந்து போகலாம். மசால் தோசைக்குள்ளே குட்டியாக ஒரு மசால் தோசை, சாம்பார், பா நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க மசால் தோசை. அந்த மசாலா வந்து நல்லா இருக்குது, உருளைக்கிழங்கு மசாலா. கொஞ்சம் தேங்காய் சட்னியோடு சாப்பிட்லாம். ஆக்சுவலாக இந்த ஹோட்டலே நம்ம வந்து வெஜ் மீல் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து 25 ருபீஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்குது அப்படின்ட்டு வந்தேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 45-40 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் நம்ம வியூஸ்க்காக அப்படின்ட்டு வந்தது. அதுவும் மார்னிங் நியூஸ் முடிச்சுட்டு நேராக வந்துட்டேன் நான். ஸோ வடை நல்லா, வா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அண்ட் பொங்கல், பொங்கலில் வந்து கொஞ்சம் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லது. நல்லா நல்லா மசி வச்சுருக்காங்க பொங்கல். ஸோ டேஸ்ட் நல்லாயிருக்கு. நெய்யெல்லாம் ஊற்றி ஏஜாய் ஆக்சுவலாக தோசை தான் ஆர்டர் பண்ணால் பொங்கல் சாப்பிட்றத பார்த்து பொங்கல் வாசம் வந்துச்சு உனக்கு. அங்கே வந்து ஒரு இட்லி கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான டிஃபன். ஸோ மார்னிங் நம்ம ரொம்ப ஹெவியாக இல்லாமல் அதாவது சிம்பிளான ஒரு மெனுவில் இருக்குது.
அண்ட் இதை விட கம்மியாக சாப்பிட்றேன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அந்த ரெண்டு இட்லி 25 ரூபீஸ் ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். கேசரி கொடுத்துருக்காங்க. பைனாப்பிள் கேசரி. ஆஹா, காலையிலே ஒரு கல்யாணம் விருந்த மாதிரி இருக்கு. ஸோ டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. ஏற்கனவே நம்ம லஞ்ச் சாப்பிட்டதே சொல்லியிருக்கோம், ஒரு ஹை கிளாஸான ஒரு லஞ்சாக இருக்கட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம அந்த ஆப்பம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து இட்லி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வரட்டும். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு 25 ரூபீஸ்க்கான ஒரு இட்லி. ஸோ சிம்பிளாக வந்து நான் வந்து காலையில் ரெண்டு இட்லி தான்ப்பா சாப்பிடுவேன், என்னால் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி 25 ரூபீஸ்க்கு இந்த காம்போ வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 3 வெரைட்டிஸ் ஆஃப் சட்னி கொடுக்குறாங்க அண்ட் வந்து சாம்பார் கொடுத்துருக்காங்க. இது வந்து புதினா சட்னி அண்ட் வந்து கார சட்னி இருக்குது, தேங்காய் சட்னி இருக்குது. இட்லியோட சைஸும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸாக தான் இருக்குது. ஸோ நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இட்லி. இதையும் நம்ம வந்து சாப்பிட்றலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் வந்து கார சட்னி தான். கார சட்னியோட இவங்க வந்து புதினாலாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க பிள்ளது. ஸோ அதில் வந்து அந்த புதினா ஃப்ளேவர்லாம் தெரியுது, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் வந்து இதில் வந்து பூண்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க, நல்லா நல்ல மணமாக தெரியுது. அந்த தேங்காய் சட்னி. ஆ, வைங்க. தேஜாக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளைன் தோசை தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அவர் வந்து எப்போவுமே தோசை பிரியர். ஸோ அவருக்கு தோசை வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த 25 ரூபீஸ்க்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப கம்மியாக சாப்பிட்றீங்க அப்படின்னா தாராளமாக இது பண்ணிக்கலாம். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னா இந்த மினி பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு இல்லையா, இது ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை மினி காஃபியும் இருக்குது. ஆனால் நான் வந்து இப்போது ஆப்பம் வடகரி வந்து கேட்டிருக்கேன், என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் தேங்காய் பால் ஆப்பம் வடகரிலாம். கொஞ்சம் லேட் ஆகும்னு இருக்காங்க, நல்லா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்குள்ளே நான் இதெல்லாம் முடிச்சுட்டு ஆப்பத்தையும் ஒரு பிடி குடிக்கிறேன். ஸோ இந்த தோசையோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெரிய தோசை 50 ரூபீஸ் தான். அதுக்கு நல்லா வந்து சட்னியும் வந்து 2 வெரைட்டி சட்னி அண்ட் சாம்பார் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் இங்கே இருக்கிற பிரேக்ஃபாஸ்ட்டோட ரேட் எல்லாமே 45 ரூபீஸ் அண்ட் பூரி பார்த்திங்கன்னா 3 பூரி வந்து 45 ரூபீஸ் தான். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் ஒரு 50 ருபி ஒரு 60 ருபியில் வந்து நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைட் மார்னிங் நீங்கள் போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக அப்படி ட்ரை பண்ணிட்டு போகலாம். சாருக்கு வந்து அவராக சாப்பிட்றத விட நான் ஊட்டி விடணும், அதுதான் அவருக்கு. இது ஊட்டி விடன்ட்டு வந்து நின்றுட்டு இருக்கான் தேஜ். ஸோ என்னடா காலையிலேயே சமோசா ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்ப்பீங்க. இது வந்து இங்கே வந்து ஸ்பெஷல். ஸோ முறுமுறு சமோசா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து போடுறாங்க, அதனால தான் இதை ஆர்டர் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன். ஸோ ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியான சமோசா முறுமுறு சமோசா கிடைக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம இதை வந்து பார்க்க எப்படி சவுண்டு கேட்குதா பாருங்கள், உங்களுக்கு அப்படியே சவுண்டு கேட்கும். இது உள்ள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆனியன் கேரட் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ செம்ம ஹீட்டாக இருக்குது. இதெல்லாம் நான் வந்து காலையில் டீ சாப்பிட வரும்பொழுது நியூஸ் முடிச்சுட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிருக்கேன். பா, வெரி கிறிஸ்பி. வாவ் வாவ், என்னோடய ஃபேவரட் ஆப்பம் வடகிரி அண்ட் தேங்காய் பால் வந்து வந்தாச்சு. ஸோ இதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு ஆப்பம் தேங்காய் பால் வடகிரிலாம் வச்சு சாப்பிட்டு. ஸோ நல்ல பெரிய ஆப்பமாக இருக்குது, இங்கே பாருங்கள், நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. சி தட், ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊட்டி அப்படி வச்சு அப்படி சாப்பிட்ணும். ஆஹா, ஆப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கு. சூப்பர் டேஸ்ட்டு அண்ட் வடகரி இருக்கு. வாவ், வடகரி அதை விட டேஸ்ட்டு, எல்லாமே வந்து ஒரு நல்ல ரிச்சான டேஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல டீ நகரில் மெயினான ஏரியாவில் ஒரு ஏஸ்டி ரெஸ்டாரண்ட்டில் எல்லாமே வந்து மினிமமான ப்ரைஸ்க்கு கிடைக்குது அப்படின்றது ரொம்பவே சூப்பரான விஷயம்தான்.
ஸோ ஃபைனலாக வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு. இந்த மினி காஃபி வந்து நம்ம மினி டிஃபன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மினி காஃபி வருது. சரி ஃபஸ்ட்டே நம்ம சாப்பிட்டா எல்லாமே ஆறிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே புடி பிடிச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு மினி காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அவங்க எனக்கு கருப்பட்டி தான் நான் கேட்டேன். ஸோ உங்களுக்கு சுகர் வேணும் இல்லை நாட்டு சக்கரை வேணும் இல்லை கருப்பட்டி வேணும் அப்படின்னா எது வேணாலும் போட்டு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து போட்டு வாங்கிக்கலாம். மினி காஃபியும் இருக்குது, டீயும் கொடுப்பீங்க இல்லையா சப்போஸ் டீ கேட்டால். ஸோ டீயும் இருக்குது, மினி காஃபி வேண்டாம் எங்களுக்கு டீ வேணும் அப்படின்னாலும் கொடுப்பாங்களாம். ஸோ நம்ம வந்து குடிச்சிடலாம். ஓகே, நம்ம ஹோட்டல் ஃப்ரெண்ட்ஸில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ மார்னிங்கே வந்து நியூஸ் முடிச்சுட்டு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பெஸ்ட்டான ஒரு பட்ஜெட் ரேட்டில் விதவிதமாக வெரைட்டியாக வந்து சாப்பிட்டேன். இன்னும் கூட நிறைய வெரைட்டி இருக்குது, எல்லாமே வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் தான் இருக்குது. அதுவும் இந்த மெயின் ஏரியாவில் ஒரு ஏசி ஹோட்டலில் இந்த மாதிரி கிடைக்குதுன்னா கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. மறுபடியும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். சென்னை சூளைமேட்ல 3 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு சம்மர் கேம்ப் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சம்மர் கேம்ப்ல ஃபன் கேம்ஸ், வெடிக் மேக்ஸ், செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ட்ரைனிங்னு ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க. May 5th ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. உங்க குழந்தையும் இதில் கலந்துக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.